தம்பி என்ன வேணும்? கிடையாது காலங்காத்தில வந்துடுற சில்லறைய வாங்கிட்டு போயிடுற அன்னைக்கு பூரா நான் சில்லறைக்கு சிங்கி 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 அடிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு போய் நீ ஊர் பூரா சுத்திட்டு வாப்போ. இந்தா சில்லறை தோரம் பருப்பு கால் கிலோ. ஏன்னா கால் கிலோ வாங்கினா எங்க வீட்டுல பத்தும். கால் கிலோ வச்சு என்ன பண்ண போறீங்க? அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிக்க. இந்தா ஒரு கிலோ வாங்கிக்க, காசு கொடு. நீ என்னப்பா தம்பி, நீ சேமியாவா? இந்தா இந்தாப்பா தம்பி, நீ ரொம்ப நேரமா நின்னுக்கிறீங்க, என்ன விஷயம்? பத்து ரூபாய்க்கு உனக்கா கடலை பருப்பா? நீ கண்டிக்க மனச்சனூர் புண்ணியா எத்தனை கிலோ? அஞ்சு கிலோ போதும். போனேன் போன இடத்துல எனக்கு எப்பயும் வர மாதிரி பிரச்சனை போச்சு. நம்ம ஏதாவது கரெக்டாக டக்கு வார்த்தை கேட்குறாங்க, நம்மளை எடுத்து கேட்க முடியல. அவர் நமக்கு இருக்கிறாரா அவருக்கு இருக்கிறான்னு டவுட்டாக இருக்குது. சேஞ்சு கொடுத்தாங்கன்னா சேஞ்சு கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது வேறு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா எனக்கு இதான் வேணும் கேட்டு வாங்க முடியல. மனசில் கேட்கணும்னு இருக்குது, ஆனால் கேட்க முடிய மாட்டேங்குது. இப்போ நீ வாங்கினியா இல்லையா? இல்லை, நான் யோசிச்சு நான் வீட்டிலே ஆள் அனுப்புறேன்னு வந்துட்டேன். நான் நான் வீட் பண்ணேன். என்ன என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு மாப்பிள்ள. என்னது? நீ வந்து பிக்பாஸ்கெட் ஆப்பை வந்து நீ டவுன்லோட் பண்ணி அதில் பிபிநோ சர்வீஸில் நீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கவே உனக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களே 15-30 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி கொடுத்துருவாங்க மாப்பிள்ள. அப்படியா? பிபிநோலையா? ஆ ஆமாம். உனக்கு இப்போ என்னெல்லாம் வேணும்? லிஸ்ட் இருக்குது பாக்கெட்டில். லிஸ்ட் இருக்கா? இப்போ பாரு, உனக்கு எல்லாத்தையும் ஆர்டர் போடுறேன் கொண்டா. இது இது இங்கே இருக்கீங்களா? ஆ, உனக்கு என்ன இப்போ இதில் வந்து ஆரஞ்சு பால் பாக்கெட்டா? ஆரஞ்சு போட்டேன். அப்புறம் நான் பொன்னி அரிசி போட்டேன். இன்னும் வேற என்னலாம் இருக்கு? அது எல்லாத்தையும் போட்டுறேன். ஆ போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், அது போக எல்லா வகையான பழங்கள், இது எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குமாப்ல. அது போக 500+ டாப் பிராண்டுகள் வந்து 5000+ ப்ராடக்ட்டுகளை வந்து இதில் வச்சிருக்காங்களாம். அப்படியா? ஆமாம், அதுவும் 15-30 நிமிஷத்துக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, இனிமேல் பிராண்டை மாற்றி வாங்கிட்டு போயிட்டேன்னு வீட்டில் திட்டுவாங்க தேவையில்ல. கடைக்காரர் சில்லறை வாங்கி கொடுப்பாருன்ற கவலையும் உங்களுக்கு தேவையில்ல. என்ன பண்ணுற, பிக் பாஸ்கெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிபிநோ சர்வீஸ் அவைல் பண்ணிக்க. நீ ஆர்டர் பண்ணுறது எல்லாத்தையும் 15-30 நிமிஷத்துக்கு டெலிவரி வாங்கிக்க. அப்படியா? சரி, ரைட், ஓகே, நாளை என்ஜாய் பண்ணிக்க. பார்த்துக்கிறேன். ஏங்க, டக்கு டக்கு முன்னாடி இருக்கோம், போங்க. இங்கே தான் வந்து ஃபோனெல்லாம் நோண்டிட்டு இருப்பீங்க. ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. டக்குன்னு போங்க உள்ள. யார் இப்போ முன்னாடி போகிறான்? நிற்கிறாரு. அப்படியே உள்ளே போந்துருவானோ? இப்போ அவன் போகக்கூடாது, இல்லை சும்மா ஃப்ரெண்டுன்னு பார்க்க வந்திருக்காரா? பண்ணலாம், பேசிகிட்டு இருக்காப்புல. இதை கேட்டோம்னா எப்படி கேட்கணுமே? என்ன டக்குனு உள்ளே போந்து இவன் மூணாவதாளா போயிட்டானா? நம்ம அடுத்தாளா போகணுமே. கேட்கணுமே இப்போ நம்ம கேட்கணும். சார். ஆ, என்னையா? சார், என்ன இருக்கிறீங்க? என்ன இங்கே நிற்க? எரும் போட்ட சட்டை கேட்க மாட்டியா? என்ன அப்படி இருக்கீங்க? வாய்க்குல குளக்கட்டை வச்சிருக்கீங்க. இப்பலா இருந்தா அவவே ஏறி மேஞ்சிட்டு போயிடுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே இருக்கலாம், உள்ள இருக்கிறீங்கிறப்ப ரொம்ப தப்பா இருக்கும். ஐயோ, இப்போ இவன் வேற பூந்துட்டானே, நம்ம கேட்க மாட்டோம் இன்ட்ரவர்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கரெக்டாக பூந்துட்டானோ? தம்பி, மனசுக்குள்ளே பேசிக்கிறீக்கியா? நான் இப்போ உள்ளே பூந்துடுவோன்னு தானே யோசிக்கிறேன். ஏன்னா வாயத்துறம் தான் பேசி தொலைங்களேண்டா, கேளுங்களேண்டா. இப்போ சொன்னால் உனக்கு என்ன ஆக போகுது? அப்படி ஒரு கூச்சமாக இருக்கும் உனக்கு. நான் பின்னாடி தான் எப்படி நிற்க போகிறேன். ஐயய்யா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி உட்கார்றதுக்கே இடம் இல்லை.
நாலு பேர் ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. மூணு பேர் உட்கார்ற இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. கேட்டால் இடம் கொடுப்பாங்களா? பேகை வச்சுருக்காங்க. ஆள் உட்கார்ற இடத்துல யாராவது பேகை வைப்பாங்களா? கேட்ட வேண்டியது ஆள் உட்கார்ந்த வேண்டாம். பேகை வச்சுருக்கிறது எடியா பேகையா? முதல்ல நீ உட்காரனா இடம் இல்லை மனுஷனுக்கு. இல்லை வந்து பேகை வச்சா என்னங்க அப்படிங்க? சும்மா டென்ஷன் ஆகும். தாடிக்காரி ஒன்றுமே சொல்லலை. டம்மி தானா? கேட்டால் விட்டுருப்பாங்களா? அங்கே ஒரு சார் ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு கேட்குறேன் கேட்குறேன். என்ன? ஒன்றும் இல்லை சார். நீ கேட்ட வேண்டியதான். ஒரு மாதிரி இருக்கானே, கேட்போமா வேணாமா? அவங்கள மாதிரி டீசெண்டாக இருப்பாங்களா? சட்டையெல்லாம் ஏபிசிடி எழுதி போட்டிருக்கேன். ஒரு மாதிரியான ஆளாக இருப்பானோ? படிப்பறிவு இல்லையோ அண்ணன் தான் சட்டையில் எழுதியிருக்கானோ? சார் உட்காரலாமா சார்? உட்காந்து சக்சஸ். ஆமா, நீ எங்க இருக்கணும் சார்? ஆலந்தூர். இதா சார் ஆலந்தூர்? வந்துட்டமா? இறங்கி போயாயோ. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? என்னப்பா கோழிக்கறி? என்ன புது கோழியா இல்லை பழைய கோழி கறியா வச்சுட்டு எதுவும் பண்றானா? தோலை உரிச்சு கேட்டால் தருவானா? தரமாட்டேன்னு சொல்லுவானா? தோலை உரிக்கிறான் தோலை உரிக்கிறான் தோலை உரிச்சு இட போடுவானா? தோலோட போட்டு தோலை ஊற்றி வெளியே போட்டுருவானா? இது என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்ன வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, கறியை பார்த்ததே இல்லையா? மைண்டுக்குள்ளே அதை நினைக்கிற மாதிரி இருக்கே. வாயை திறந்து சொல்லுப்பா. சிக்கன் அரை கிலோ போடுங்க. சிக்கன் அரை கிலோ போமா? லெக் பீஸாக வேணுமா நார்மல் பீஸாக வேணுமா? தோலை உரிக்கணுமா உரிக்காமல் போடணுமா? தோலை தோல் உரிச்சிருக்கேன். பண்ணை கோழியா நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியா? இவ்வளோ கோழி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏதாவது ஒரு கோழியை போடுங்க. சேவல் வேணுமா இல்லை பொட்டக்கோழியாவே தந்துடவா? ஏதோ ஒன்று போடுங்க. ஏதோ ஒன்றா? ஏதோ ஒன்று. சேவல் இல்லைப்பா என்கிட்ட. பொட்டக்கோழியா போடுங்க. பொட்டக்கோழியா என்னப்பா பண்ணுவீங்க? வறுப்பீங்களா சிக்கன் குழம்பு வைப்பீங்களா? இவ்வளோ கேள்வி என்ன கேட்காதீங்க. நீங்கள் வெட்டி தாங்க. நான் போட நான் வீட்டில் போய் அரை கிலோ தானே அருவம் பண்ண அரைஞ்சி கூட நான் போட்டு சரி சரி போடும். அரை கிலோ சார். ஒரு அரை கிலோ அர்ஜென்டா வேணும் போயிட்டு இருக்கேன். அப்படியா? அரை கிலோ தானே அது? சார் கேட்டிருக்காரு. சார்ட்ட கேட்டுக்கிட்டு வாங்க சார். என்ன சார் எடுத்துக்கலாமா? அர்ஜென்டா போற சார்ட்ட கேளுங்க சார். கொடுத்துடலாமா? எடுத்துக்கோங்க. கொடுத்துடலாமா? அவரே எடுத்துட்டாரு அப்படின்னா நீ அப்படி இருக்க? நீயே எடுத்துக்க வேணாம் இருந்துச்சு சொல்ல. உனக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னா நீ வேணாம்னு சொல்லுவேன்னு சொல்லி தான் சார்ட்ட கேளு. சார்ட்ட கேளுன்ற இல்லை எனக்கு கொடுக்க தெரியாதா? இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிற ரொம்ப கஷ்டம். அரை கிலோ கோழி கறியா? இப்போ அரை கிலோ போடும். நைட்டுக்கு சமையலோ மதியத்துக்கு? அங்கே ஒருத்தன் வர்றான் அவன் அரை கிலோ கேட்டா கொடுத்துடவா? கேளு வாயை திறந்து கேளு. அப்படி கிடைக்கும். கொடுங்க. என்ன கொடுங்க? ஏய் காசு காசு. ஏன் 500 கொடுக்குற அரை கிலோவுக்கு? சேஞ்ச் இல்லை. ஏய் 10 கம்மியாக இருக்குதா? மிளகா பொடி பாக்கெட் வாங்கிட்டு போ. ஐயய்யா தம்பி வாயை திறந்து கேளுப்பா. போ. நல்ல பீஸா இருக்கு தம்பி. அடிக்கடி நம்ம கிடைக்க வாணி. அண்ணா கழுத்து கொஞ்சம் டைட். கழுத்து டைட்டா? அதான் சொல்லுப்பா. சொன்னா தானே பண்ண முடியும். என்ன மாதிரி வெட்டம்னா? அண்ணா ஃபேஸுக்கு எது அழகா? நல்லா நான் ஃபேஸ்க்கு நான் வெட்டுறாங்களா? அண்ணா இந்த சைடு மட்டும் கம்மி பண்ணிடுறேன். சப்பியாக தெரியும். இந்த பக்கம் சைடு கம்மி பண்ணக்கூடாதா? ரொம்ப கம்மி பண்ண போதுமா சார்? ஓகே. இன்னும் ஒன் சைடு கம்மி ஆகிற மாதிரி இருக்கு. இருக்காது இந்த சைடு அதை ஈவன் பண்ணிடுவார். ஐயோ கம்மி அசிங்கமா தெரியுது. கேட்போமா வேணாம்? ஐயோ இந்த பக்கம் பார்க்க இன்னும் அசிங்கமா இருக்கு. தல பாரு இரு கனடி கொண்டு நம்பரு பாரு. ஐயோ அண்ணா பின்னாடி
என்னது? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கணும். வளர்ந்துடும், ரெண்டு நாளில் வளர்ந்துடும். வளர்ந்துருப்பாது, பிடிக்கலன்னா ரெண்டு நாளில் வளர்ந்துடும். பத்து நாள் தான், அப்புறம் சட்டன் பழைய மாதிரி ஆயிரும் முடி. கிளம்பு கிளம்பு கிளம்பு. எந்திரிப்பா. இதா அண்ணா, வாங்க உட்காரு வாங்க. அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு. எது அழகா இருக்கு? முஞ்சிக்கு தான் வெட்ட முடியும். அழகா இருக்கும் பார்த்தா உனக்கு டக்குனு வித்தியாசமா இருக்கும். உனக்கு பார்க்க நீ செட் ஆயிரும். வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்துட்டு செட் ஆயிரும். உண்மையைதான் சொல்றேன் போ. ஐயோ கேவலமா இருக்கே. இங்கே வெட்டிட்டு இருக்கப்பே சொல்லியிருக்கலாமோ. அப்ப இந்த சைடு கம்மியா தெரிஞ்சிச்சு, அப்பவே தோணுச்சு. அப்பவே வாயை திறந்து சொல்லியிருந்தோம்னா இந்த சைடு கம்மி பண்ணியிருக்க மாட்டான். இனிமே வாயை திறந்து சொல்லிடணும். எங்கிட்டு சொல்றது? எல்லா கடையிலையும் போய் முடி வெட்டி பார்த்தாச்சு. இங்கே வாய் வருது, அங்கே வாயே வரமாட்டேங்குது. என்னத்தையா சொல்லி சமாளிச்சிடறான். நம்ம மூஞ்சிக்கு இதான் உண்மையிலே நல்லா இருக்கோ? பொய் சொல்கிறாங்க இல்லை உண்மையை தான் சொல்கிறாங்களா? ஆனால் போங்கடா, நான் முடியே வெட்டலை. பா பூட்டியாச்சு. ஆஹா, பக்கத்து வீட்டுக்கார வரானே, இப்போ வந்துட்டு பேசணுமே. இப்போ பேசாமல் போனால் கோச்சு போனோம். பேசிட்டேன்னா அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பேசி எப்படி பேசிட்டு பேசாமல் வீட்டை பூட்டுற படம் நடிப்போம். பேசவே இல்லையா நானு? பேசின மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, ஃப்ரெண்டு ஒருத்தர் வரானே, இவங்ககிட்ட ஒரு பேசி ஏதாவது சொல்லுவானோ. நான் வீட்டுக்குள்ளேயே போகிறேன், வெளியே இருந்தால் தான் பிரச்சனை. சாம்பார் சாம்பார் அண்ணே, அண்ணே அண்ணே சாம்பார். ஏய், மோர் எடுத்து வாங்கயா. மோர் அண்ணே. ரசம் ரசம் அங்கே கேட்குறாருங்க. அப்போது சோத்த போட்டுக்கிட்டு வெறுமனை கதை பணையாம மண்டைய பணிஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னப்பா விஷயம்? சாம்பார் கொஞ்சம் ஒரு கரண்டி வேணும். சாம்பார் தானே வேணும். சாம்பார் வேணுங்க. சவுண்டா குடியாயோ? ஏய், சாம்பார் வேண்டா. ஊத்தியா வாங்க. ஐயா, என்னையா வேலை பாக்குறீங்க? வேமா வா. சோத்த போட்டு உட்காந்துருக்காரு, கவனிக்கிறதுல என்ன? வேற என்ன வேணும்? இன்னொரு கரண்டி சாம்பார். இன்னொரு சாம்பார் ஊத்துங்க. வேற என்ன வேணும்? ஒண்ணு வேணாமா தம்பி? எப்படி வரும் சாம்பார் கத்தணும். கத்துற வரைக்கும் கத்திட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் பழகிடும். கத்துற வரைக்கும் தான் அந்த தயக்கம்லாம். ஒரு சவுண்ட கொடுத்து பாரு. சாம்பார் எப்படி? பாத்தியா பாத்தியா, அவ்வளவுதான். குடுக்கிற வரைக்கும் தான் பயம்லாம். இந்த தம்பிக்கு பாயசம். பிக் பாஸ்கெட்டோட பிபிநவ் சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை வந்து ஆப் ஸ்டோர்லேயோ வந்து பிக் பாஸ்கெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிபிநவ் சர்வீஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களோட பொருட்களை நீங்கள் 15-30 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி வாங்கிக்கலாம்.